ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆடி செவ்வாய்க்கிழமை, சித்திரை நட்சத்திரம் அஷ்டமி திதி கூடிய நாள். இந்த ஆடி சித்திரை பெருமிழலை குறும்பநாயனாருடைய குரு பூஜை தினம். அதனால் முதலில் குருவின் நாயனாரின் சிறப்புகளை பற்றி இந்த தினத்தில் அறிந்து கொண்டு குருவின் அருளை பெறுவோம். பின் ஆடி செவ்வாயில் முருகப்பெருமானுக்கு சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் பெருமிழலை குறும்ப நாயனார். இவர் சிவநெறியையே தனது உயிரின் மூச்சாக கொண்டவர். சிவனடியார்க்கு செய்யும் தொண்டு சிவ தொண்டு என்று சிவனடியார்க்கான திருப்பணிகளை விருப்பமுடன் செய்பவர். இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிற்பிரானென்று வினவுவோம் அல்லோம். அடுக்கர் கீழ்கிடக்கினும் அருளினா முற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமக்ஷிவாயவே என்று சதாசர்வ காலமும் இறைவனது திருவழிந்தெழுத்தினை பஞ்சாட்சரத்தை இடைவிடாது நினைந்து போற்றி சிவபெருமானை தனது நெஞ்சத்தில் இருத்தி வழிபாடு செய்பவர். இப்படி சிவபக்தி சிவனடியார் பக்தின்னு வாழும் பெருமிழலை குறும்பர் திருத்தொண்டத்தொகை படிய சுந்தரருடைய பெருமையை கேள்விப்படுறார். சிவனடியார்க்கு செய்யும் தொண்டே சிவ தொண்டு என்று இருப்பவர் அல்லவா, நேராக போறார். அவரை பார்த்து அவரை பணிந்து சுந்தரருடைய திருவடிகளை பாதங்களை தன்னுடைய கையினால் தொழறார். வாயினால் வாழ்த்தி மனதினால் நினைக்கும் இதுதான் சிவபெருமான் திருவடிகளை அடைவதற்குரிய வழி நெறி என்று தான் வழக்கப்படுத்திக் கொள்றார். இவ்வாறு மேற்கொண்டே அஷ்டமா சித்திகளையும் கைவரப்பெற்றார் நாயனார். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சை கள திருத்தலத்திற்கு வரப்போறார். அங்கு திருப்பதிகம் பாடி அவருக்கு சிவபெருமான் அருளால வடக்கையிலை அடையக்கூடிய பேரு கிடைக்க போறது, மறுநாள் கிடைக்க போறதுன்றத தன்னுடைய யோகத்தினால அறிந்து கொள்றார். அறிந்து கொண்டு என்ன பண்றார், தன்னுடைய குரு சுந்தரர் இல்லாத இந்த உலகத்துல தான் வாழாது சிவபதம் அடைவேன் என்ற வைராகியத்தோட ஐந்தெழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாம ஜபிக்கிறார். அந்த தவ நிலையிலேயே பிரம்மகபாலம் வழியா மின்னல் போல அவருடைய உயிர் உடல்ல இருந்து பிரிந்து திருக்கையிலையில் உள்ள சிவபெருமானுடைய திருவடி நிழல அடைஞ்சிடுறது. அவருடைய குரு பூஜை இன்று ஆடி சித்திரை பெருமிழலை குறும்பர்க்கு அடியேன் என்பது திருத்தொண்ட தொகை. இந்த நன்னாள்ல நாம் இந்த நாயனாரின் குருவின் சிறப்புகளை அறிந்து நாம் குருவருளை பெறுவோம். அடுத்தது இன்று ஆடி செவ்வாய் முருகப்பெருமானை நோக்கி இருகரம் உயர்த்தி ஸ்ரீ சுப்பிரமணியாஷ்டகம் என்னும் ஸ்ரீ சுப்பிரமணிய கராவலம்ப ஸ்தோத்திரம் சொல்ல. அஷ்டகம் என்றாலே நமது கஷ்டத்தை துன்பங்களை இடர்களை போக்குபவை. கராவலம்பம் என்றால் நமது கைகளை உயர்த்தினால் அவர் நமது கரங்களை பிடித்து நம்மை கஷ்டங்களிலிருந்து காத்து ரட்சித்தல் என்பதே. அதனால் இந்த அற்புதமான ஆடி செவ்வாய் தினத்தில் முருகப்பெருமானை உளமாறு நினைத்து கராவலம்பத்தை இந்த அஷ்டகத்தை சொல்லி கை உயர்த்த செவ்வாய் தோஷம் மற்றும் வேறு கிரக தோஷம் உள்ளவர்கள், அதன் வேகநிலை குறையும், திருமண வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு அவை அனைத்தும் படிப்படியாக குறையும், திருமணத்திற்கும் குழந்தை பேறு வேண்டி காத்திருப்பவர்களுக்கு விரைவில் நல்லது நடக்க துவங்கும், ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களுக்கு உடல் நல பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும், நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் என அவரவர் வேண்டுதல்களை வைத்து கை உயர்த்தி வேண்டலாம், தடைகள் அனைத்தும் நீங்கி இது நம்மையும் நமது குடும்பத்தையும் வெளியே இருந்து பாதுகாக்கும் கவச்சமாக செயல்படுறது. நாம் ஜென்ம ஜென்மமாக செய்த பாபங்கள் ஒரு க்ஷணத்தில் அழியப்பட்டு முக்தியை பெறலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. இது நம் அன்றாட வாழ்க்கையில் உள்ள A to Z பிரச்சனைகளுக்கான தீர்வாக உள்ளது. நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஸ்ரீ சுப்பிரமணிய கராவலம்பம். ஹே சுவாமிநாத கருணாகர தீன பந்தோ ஸ்ரீ பார்வதீஷமுக பங்கஜ பத்ம பந்தோ ஸ்ரீஷாதி தேவகண பூஜித பாத பத்ம வல்லீஷநாத மம தேஹி கராவலம்பம். ஹே சுவாமிநாத கருணாகர தீன பந்தோ ஸ்ரீ பார்வதீஷ முக பங்கஜ பத்ம பந்தோ ஸ்ரீஷாதி தேவகண பூஜித பாத பத்ம வல்லீஷநாத மம தேஹி கராவலம்பம். தேவாதி தேவசுத தேவகணாதிநாத தேவேந்திர வந்திய மிருது பங்கஜ மஞ்சு பாத தேவர்ஷி நாரத முனீந்திர சுகீத கீர்த்தே
வல்லீஷநாத மம தேஹி கராவலம்பம் நித்யான்னதான நிரதாகில ரோகஹாரின் பாக்ய பிரதான பரிபூரித பக்த காம ஸ்ருத்யாகம பிரணவ வாச்ய நிஜஸ்வரூப வல்லீஷநாத மம தேஹி கராவலம்பம் क्रौंचासुरेन्द्र परिकंडन शक्ति शूल चापादिशस्त्र परिमंडित दिव्य पाणे श्रीकुंडलीश धृत तुंड शिकेन्द्र वाह वल्लीशनाथ मम देहि करावलंबम देवादिदेवरत मंडल मध्य वेद्य देवेन्द्रपीटनकरं दृढचापहस्तं शूरं निहत्य सुरकोटिभिरीड्यमान वल्लीशनाथ मम देहि करावलम्बं हारादिरत्नमणियुक्तकिरीटहार केयूरकुण्डललसत् कवचाभिरामं हे वीरतारक जयामर वृन्दवन्द्य वल्लीशनाथ मम देहि करावलम्बं पञ्चाक्षरादिमणुमन्त्रितगाङ्गतोयैः पञ्चामृतैः प्रमुदितेन्द्रमुखैर्मुनीन्द्रैः पट्टाभिषिक्तहरियुक् परासनात वल्लीशनात मम देहि करावलंबं श्रीकार्तिकेय करुणामृत पूर्ण दृष्ट्या कामादि रोग कलुषीकृत दुष्ट चित्तं सिक्त्वा तु मामव कलादर कांति कांत्या वल्लीशनाथ मम देहि करावलम्बम् सुब्रह्मण्याष्टकं पुण्यं ये पठन्ति द्विजोत्तमाः ते सर्वे मुक्तिमायान्ति सुब्रह्मण्यप्रसादतः सुब्रह्मण्याष्टकमिदं प्रातरुत्थाय यः पठेत् कोटिजन्मकृतं पापं तत्क्षणादेव नश्यति इति श्रीसुब्रह्मण्याष्टकम् अथवा श्रीसुब्रह्मण्यकरावलम्बस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः இந்த பதிவினால் பயன்பெற்றவர்கள் இந்த பதிவினை பகிரவும் தவறாமல் அனைவரும் இந்த ஸ்தோத்திரத்தை இந்த நன்னாளில் பாராயணம் செய்து குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.